ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை வச்சு நம்ம வந்து ஒரு சுண்டல் பண்ணிடலாம். இது வேணா 2 ஹவர்ஸ்க்கு நான் இதை ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து 3 விசிலில் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் நம்ம வேர்க்கடலை சுண்டல் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கேரட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி பொடிசாக கட் பண்ணி வைக்கணும். எவ்வளோ நைஸாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளவு நல்லா மிக்ஸ் ஆகும். இதில் வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து வேர்க்கடலை அவிச்சு வச்சுருக்கேன். இதை ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள், இப்படி வெந்திருக்கணும். இவன் தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும். இதை வந்து இந்த பவுலில் கொட்டிக்கிடுவோம். இது கூடவே நம்ம வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். கூடவே கேரட், தக்காளி, தக்காளின்னு அரை தான் எடுத்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மல்லி இலை, மாங்காய் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். உங்கள் மாங்காய் டேஸ்ட்டு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிடக்கூடியதுன்னா ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து லெமன் ஜூஸ் நம்ம கடைசியில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வத்தத்தூள் 1 1/4 ஸ்பூன் போதும், 1 ஸ்பூன் வேண்டாம். சாட் மசாலா வந்து நான் 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், அது போதும். மிளகுத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போதும். இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இது வந்து பீச்சிலெல்லாம் கிடைக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம், பிள்ளைகளுக்கு இஷ்டம். இதில் நிறைய நமக்கு சத்து நிறைஞ்சது வேர்க்கடலையில். இது கூடவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதில் இப்போ இதில் நம்ம வந்து லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளிச்சானா அதில் ஆயிலெலாம் கோட் ஆகி இருக்கும். இது இப்படியே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ நமக்கு கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம மிக்ஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பிள்ளைகளுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுங்க. எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். துருவன தேங்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்டி கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைகள் கொடுக்கும்போது பச்சை மிளகாவை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இது வந்து வேர்க்கடலையில் நிறைய சத்து இருக்குது நமக்கு. பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக இதை செஞ்சு கொடுங்க. இதை வந்து ஒரு பவுலில் வச்சு பிள்ளைகள் சும்மா விளையாண்டுட்டு முடிச்சு வந்த உடனே டிவி பார்க்கும்போது இதை கொடுத்தானா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த வேர்க்கடலையில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.